தம்பி அந்த ஃபேன் அப்படியே ஆஃப் பண்ணி விடுங்களே. என்ன என்ன பண்ணிருக்கீங்கப்பா? பேக் பண்ணிட்டு துபாய் போறோம். துபாய் போறதா பேக் பண்ணு. ஒரு இடத்துல இது இப்படி ஆடிட்டே இருந்தா நான் எப்படி vlog எடுக்கிறது? இது ஓ லாக் இது இது இது. ஹாய் மக்களே, வெல்கம் டு கோமாளி சரத் யூடியூப் சேனல். நாங்க வந்து துபாய் கிளம்புறோம். ஐயோ என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண பார்த்தீங்களா மக்களே, துபாய் போகிறேன்னு சொன்ன உடனே மினி ஷோவுக்கு போயிட்டு எதாலாம் வாங்கி வந்திருக்கா தெரியுமா? இதெல்லாம் வாங்கி வந்துட்டு உக்காந்து இவன்டா ஹாமடா இவன்டா என்னம்மா ரெடியா துபாய்க்கு? இதெல்லாம் எடுத்துட்டு போலாமான்னு தெரியல. நீதான் இதெல்லாம் ஐயோ இதெல்லாம் எதுவும் விடாது. எதுலாம் உன் மேக்கப் போயிட்டு எதுவும் விடாது. ஏய் நான் நெட்ல பார்த்தேன். இதோ பாரு, அதுக்கு தான் நான் டிராவல் பண்ணி வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து பாடி வாஷ்க்கு, இது என்னோட குளிக்கிறவங்களுக்கு. ஓகே உங்களுக்கு எதுக்கு? ஓ நோ இமோஷன் ஆஃப் டேமேஜ். இது என்னோட கர்லி ஹேர் ஷாம்பூக்கு, இது கர்லி ஹேர் கண்டிஷனுக்கு. இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு ஹேர். இதுக்கு வந்து ஷாம்பு. இது இல்ல, இடையில நான் ஒரு ட்ரெஸ் ஸ்ட்ரைட்னிங் பண்ணேன். சோ இப்ப போய் ஹேர் வாஷ் பண்ணனா மறுபடியும் கர்ல் ஆயிடும். இது அதோட ஸ்ப்ரே. திரும்பிக்கோ இல்லனா நான் ஸ்ப்ரே அடிச்சு போடுறேன். இது மாய்ஸ்சரைசர். ஓ அதுல ஃபேஸ் வாஷ் போடலாம்ல? அழகா ஃபேஸ் வாஷ் அதுல போடுனா அப்படி மேல அமுக்கி அமுக்கி மூஞ்சி கழுவிக்கலாம்ல? அதுல ஃபேஸ் வாஷ் மாய்ஸ்சரைசர் பெரிய பாட்டில் இந்த பாரு, இவ்ளோ பெரிய பாட்டில தூக்கி போக முடியுமா நீ? அதான் ஃபேஸ் வாஷ். இது ஃபேஸ் வாஷ் தானே? ப்ளூ சார், இது மாய்ஸ்சரைசர். ஓ அப்படியா, சரி ஓகே. சென்னையில பக்கத்து ஏரியா குப்பை போட்டிருக்கேன். இப்ப இந்த குப்பை எடுத்துமே நான் துபாயில ஒரு குப்பை போடணும். துபாய் டஸ்ட்பின்ல ஒரு குப்பை போறதுக்காக ஒரு குப்பை எடுத்து வச்சிருக்கானா? இந்த மாதிரி ஒரு குப்பையை நீங்க பாத்தே இருக்க மாட்டீங்க மக்களே. பைத்தியகார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு போற பாரு. இது வந்து என் ஹேண்ட்பேக் கிளீன் பண்ணதுல இருந்து கிடைச்ச குப்பை. ஹேண்ட்பேக் ஒரு குப்பை தான். மக்களே இந்த மாதிரி ஒரு பைத்தியகாசி நீங்க பாத்துக்க மாட்டீங்க. இல்லடா, நேத்து போய் கடையில இந்த ஷர்ட் எடுத்தேன், இந்த டாப் எடுத்தேன். இது எடுத்ததுக்கு இது போக பேக் வேற எக்ஸ்ட்ரா பைசா கேட்டாங்க. ஆமா 14 ரூபாய் கேட்டிருப்பாங்க. ஆமா சரி, அது என்னத்துக்கு 14 ரூபாயே கொடுப்பானே? அதான் நம்ம 550 ரூபாய்க்கு ஒரு பேக் வாங்கிருக்கோமேன்னு இதுல மச்சி எடுத்து சுருட்டி அதுக்குள்ள வச்சு தூக்கி அதை அந்த பேக்குள்ள வச்சு. என்ன ஒரு புத்திசாலி தம்பிங்க. இதுல நான் துப்புனா பத்தாது, எல்லாம் சேர்ந்து துப்புவோம். வாங்க துப்புவோம். துபாயில போட போறேன், துபாயில துவைக்க போட போறேன். அழுக்கா இருக்கு, இந்த டிரெஸ் போய் துபாயில துவைச்சு போட்டுக்க. இல்ல புரியல, துபாயில துவைக்க போட போறேன். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. நீ உன் பேக்கிங்க பாத்தல்ல, என்னோடத பாத்தியா? சரி ஓகே, ரொம்ப ஹாப்பியா இருக்கு, செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ரெண்டு பேரும் வந்து துபாய் போறோம். உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லையே? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போறோம். ஒண்ணா போறது ஃபர்ஸ்ட் டைமா? அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. புரியல, திரும்பி சொல்லு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா இல்லையா? என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறானோ அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே சொன்ன கேட்ட அவரை கேட்ட காமெடி ஃபன் அப்படின்ட்டு போயிடுறோம். என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? எப்ப பேக்கிங் முடியும்? ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஃப்ளைட் 6:00. நம்ம இன்னும் என்ன டைம் ஆகுது இங்கேயே சுத்திட்டு இருக்க நீ? சரி வாங்க கிளம்பலாம். அந்த புக் பண்ண கேப் வந்துருச்சா பாருங்க. வந்துச்சு வந்துச்சு. 9 minutes. சூப்பர். வேற என்ன படம் பார்க்கலாம் நீ சொல்லு. நான் ஆல்ரெடி ஏதோ நான் பார்க்காத ஒரு ரெண்டு படம் டவுன்லோட் பண்ணி. கோட்னு ஒரு படம் வந்திருக்கு பாக்கலாமா? கோட்டா? கோட் இருக்கு.
முக்கியமான மக்களே இப்ப வந்து கேப்ல போயிட்டு இருக்கோம். இது இப்ப லிட்டரலா எப்படி போயிட்டு இருக்கோம் தெரியுமா? இந்த கில்லி படத்துல ஃபைனல் சேஸ் இருக்கும்ல, பஸ்ல நடக்கும், கேப்ல நடந்துட்டு இருக்கு. நமக்கு ஃபிளைட்டுக்கு என்ன எவ்வளவு நேரம் இருக்கு? காரைக்குடிக்கு முக்கியமான விஷயம் மக்களே, ஒரு அதிர்ச்சியான தகவல். இப்ப நாங்க வந்து தனியா போல துபாய்க்கு, இவன் கூட தான் போறேன். ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? அது இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல். ரெண்டு பேரும் தனியா போல வராங்க. இங்க பாருங்க, நாங்க ரெண்டு பேரும் தனியா போல, இவங்க ரெண்டு பேரும் இவங்க கூட வராங்க. இது ஒரு அதிர்ச்சியான தகவல் எங்களுக்கு. என்ன பண்றது? நாம கூட வர்றது அதிர்ச்சியான தகவல். அவன் இவர் தான் சொன்னாரு. இல்லம்மா, நான் சொல்லிருப்பேன் சொல்ல, நீங்க வீடியோ ரீவைண்ட் பண்ணி நீங்க எப்படி எடிட் பண்ணி தானே போடுவீங்க? ஆமா ஆமா ஆமா, குறும்படம் போட்டு காட்டுங்க. அப்ப நீங்க பாத்துட்டு தான போடுவீங்க? ஆமா, பாத்துட்டு போடுங்க. அது இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல். நாங்க ரெண்டு பேரும் தனியா போல, எங்க வராங்க. அது இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல். அதிர்ச்சியான தகவல் மாட்டிக்கிட்ட பங்கு. அவமானமா நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப எந்த கேட்டு போறோம்? எந்த கேட்டு போறோம்? யாராவது எதுக்கு யார் வராங்களோ அவங்களை கேட்டு போறோம். அதான்டா, எதுக்கு யார் வராங்களோ அவங்களை கேட்டு எந்த கேட்டுன்னு போவோம். அப்படி கேட்டு கேட் நம்பர் தெரியலப்பா எனக்கு. 12 வந்து கேட்டுக்கு போறோம். இப்ப அடுத்து கேப்பான். 12 எப்படி போறது? இல்ல 12 வந்து கேட்டுக்கு போறோம். 12 கேட்டுக்குலாம் கேட்டுக்கு போல. கேட் நம்பர் 12 க்கு போறோம். நானே இவ்வளவு வெச்சிட்டே ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இவ்வளவு வேற இருக்கா? இப்போ அட தங்கச்சி,
சீக்கிரமா ஏர்போர்ட்டுக்கு வந்தா சில விஷயத்தெல்லாம் பாக்கணும். என்ன பண்றது இங்க பாருங்க, இவ வந்து கேமரா உமன், இங்க கப்பல் ஷூட் போயிட்டு இருக்கு, இங்கவே இப்படி ஆடமிச்சிட்டாங்களே, இன்னும் துபாய்க்கு போனா என்ன நல்லா பண்ணுவாங்க இங்க பாருங்க. இதில் வேற இந்த போஸ்ட் கொடுக்காதீங்க, அந்த போஸ்ட் கொடுங்க, இந்த போட்டோலாம் எடுத்து அனுப்புறேன். என்ன பண்ற, பாஸ்போர்ட் மறைச்ச மாதிரி ஆபர் பக்கல பக்கல. ஃப்ளைட்ல ஃபுட்டு தருவாங்கன்னு சொன்னேன், கேட்காம சாப்பிட்டானா? ஏர்போர்ட்ல தான் சாப்பிடுவேன். ஓகேவா? அதனால நான் சாப்பிட்டு இருக்கேன். என்னது? சின்ன சமோசா. வேற சும்மா ஓகேண்ணா. தம்பி அதிகா போய் பேசுங்க. காரப்பூரி வேணுமா? ஆக்சுவலா சேசிங்ல வரும்போது கேட்டனல காரப்பூரி, அதனாலதான் ஏர்போர்ட்ல ஒரு காரப்பூரி வாங்கி கொடுத்தோம். நம்மளால பரவாயில்ல, காரப்பூரி இங்க வந்து ஏர்போர்ட்ல வந்து வடை சாப்பிடுற ஒரே அது. எனக்கு வடை வடை பிடிக்கும்ன்றதுனால வடை சாப்பிடுவாங்க. துபாயிலே வடை கேட்டிருக்காங்க. வடை சாப்பிடல துபாயில? துபாயில என்ன நினைச்சிட்டு இருக்க? துபாயில என்னென்ன? நீ முன்ன பின்ன ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ட்ரிப் தானே? ரெண்டு பேரும் ஓகே. ஆமா ரெண்டு பேரும் ரெண்டு ஃபர்ஸ்ட் தானே. பாருங்க, நாங்க நேர்ல போனதே தடவை வெர்ச்சுவலா துபாய் ஃபுல்லா சுத்தி பார்த்திருக்கோம். ஓ புரியதா? ஓகே. நீங்க நேர்ல போகாத இடத்துல கூட நாங்க வெர்ச்சுவலா துபாய் சுத்தி பார்த்திருக்கோம். சரி புரியதா? அதனால நீங்க வந்துட்டு அப்ப அந்த புஜ் கலிஃபா போகணும்னு அவசியம் இல்லல்ல. போகணும்னு அவசியம் இல்லல்ல, நீங்க தான் சுத்தி பார்த்துட்டீங்க. சரி ஓகே மக்களே, நாங்க வந்து துபாய் ட்ரிப் இன்னையோட கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போறோம். வீட்டுல வந்து பாருங்க. எங்களை வட்டா மாமே சரத் நாங்க மறந்துட்டாங்க. என்ன என்ன பேசுவீங்க? அப்புறம் ஏரோசஸ் வந்து இங்கே இருந்ததுனால ஏரோசஸ் மரியாதையா உட்கார வச்சாங்க. வெளியிடமா இருந்தா விரட்டி விரட்டி நேரம் ஓடிட்டு இருப்பாங்க. நம்ம இதுக்கப்புறம் துபாயில சந்திப்போம். துபாய் ரீச் ஆயாச்சு, இப்ப துபாய சுத்தி பார்க்க போறோம். அடுத்த வீடியோல அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் இந்த துபாய் சீரிஸ் மாதிரி வீடியோல வந்து துபாய சுத்தி காட்டுறோம். வாங்க ஃபைனலி நாங்க கூட சேர்ந்து வாங்க, எங்க கூட சேர்ந்து வாங்க. தம்பி நீ எங்க கூட சேர்ந்து வா. எஸ் எஸ் கோமாளி சார், அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்க கூட சேர்ந்து வாங்க துபாய் சுத்தி காட்டுறோம். நீ சொல்ல டி கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. ஓகே மக்களே, டி கிரியேஷன் வந்து நாங்க வந்து புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமா, ஆட் ஏஜென்சி, ஆட் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணோம். அதையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சேர்ந்து டிராவல் பண்ணுவோம். வாங்க வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து துபாய்க்கு வந்தோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரோடு இமிக்ரேஷனுக்காக. பாவம் இந்த பொண்ணு வந்து யாரோ கேபி சரத் அவங்களோட ஒய்ஃப். ஆமாம், அவங்க வந்து மிஸ் ஆயிட்டாங்க.
எல்லாரும் ஒரு இடத்துல இருந்தோம்னா நாங்க ஒன்னா இருக்கணும் அர்த்தம். இப்ப சரத் தான் தொலைஞ்சிட்டாரு, சரத்தை நாங்க கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்றோம்.